ஹாய் வணக்கம், என் பேர் நித்யா. இது என்னுடைய சேனல் நித்யாவதி விலாக்ஸ் தமிழ். கரெக்டாக இந்த வீடியோ என்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் தீபாவளி விலாக். கரெக்டாக சண்டே நவம்பர் 12th வந்து எடுத்தேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் தீபாவளி பொங்கல் அப்படின்னாலே எல்லாருமே காலையிலேயே எழுந்திருச்சு வீடை க்ளீன் பண்ணி குளித்து நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன் கல்யாண நகரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நான் எங்கள் வீட்டில் என்ன வேலை செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் குளிச்சுட்டு வந்ததும் சாமி ரூமுக்கு போயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வந்து போடுறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கப்புறமா அம்மா வந்து பூஜை சாமான்கள்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதுக்கப்புறம் அம்மா சமைக்கிறதுக்கும் நான் வந்து காய்கறி அதில் எல்லாமே நான் கட் பண்ணி கொடுப்பேன். இதுதான் ஃபெஸ்டிவல் டைமில் எங்கள் வீட்டில் நான் செய்கிற வேலைகள். எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசை நோன்பு தான் எடுப்பாங்களே. அந்த தீபாவளி டைமில் வந்து அம்மாவாசை வரல அப்படின்னா அந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நான்வெஜ் வந்து இருக்கும். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசை மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் அம்மா வந்து சமைச்சு வைப்பாங்களே மோஸ்ட்டாக வந்து. அதுவும் தீபாவளி டைமில் இந்த சுசியம் மசால் வடை அந்த உளுந்த வடை அப்புறம் பொங்கல் பாயாசம் சுண்டல் இது எல்லாமே அம்மா வந்து சமைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அம்மா வந்து கொடுத்து விடுவாங்க. அதனாலவே அம்மா நிறையாவே செய்வாங்க, நிறையா குவான்டிட்டிலையும் செய்வாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய தீபாவளிலாம் எப்படி போச்சுன்னா, லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வினோக்கு வந்து எழுந்திருச்சு நான் சமைச்சு கொடுத்துருவேன். ஏன்னா வினோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. திரும்ப ஈவினிங் வரும்போது நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். தீபாவளிக்கு என்னெல்லாம் சமைக்கணும் அது எல்லாமே சமைச்சு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் நான் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா சண்டேயில் வந்துச்சு. ஆனால் கரெக்டாக இந்த வீக்கெண்ட் வந்து வினோக்கு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு, சாட்டர்டே சண்டே இருக்குன்னு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து வீக்கெண்ட் எல்லாமே வந்து வினோ ஆஃபீஸ் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க. அதனால் இந்த தீபாவளி டைம்லேயும் நான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதனால் நான் அன்னைக்கு காலையில் வந்து வினோக்கு வந்து நான் லஞ்ச் எதுவுமே வந்து சமைச்சு கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்து சாட்டர்டே வந்து வெஜிடேரியன் தான் நாங்கள். அப்போவும் வெஜ்ஜு சமைச்சிட்டு திரும்ப சண்டேவும் வெஜ்ஜு வந்து என்ன சமைக்கிறதுனே தெரியல. அதனால் வினோ கிட்ட வந்து கேட்டேன், வினோ வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. வினோ ஈவினிங் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா 8:00 அதை மாதிரி ஆகும் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நேரம் என்னால் வந்து பசியோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஓகே நான் படைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த 6 மணிக்கு எழுந்திருக்கிறது 4 மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படிலாம் கிடையாது. நான் வழக்கம் போல 10 மணிக்கு தான் எழுந்திருச்சேன். வினோ வந்து 7:00 வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். அந்த டீ போகிற டைமில் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மசால் வடை செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு மட்டும் ஊற போட்டிருந்தேன். கூடவே வந்து சுசியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்தே ஊற போட்டிருந்தேன். ஏன்னா வினோக்கு வந்து சுசியம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் அன்னைக்கு வந்து நான் 1:00 உள்ள படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரி 1:00 உள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சமைச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் தானே இருக்கிறேன் அதனால சிம்பிளாக ஏதாச்சும் சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புளிசாதம் மட்டும் பண்ணியிருந்தேன். புளிசாதம் மசால் வடை சுசியம் பண்ணிட்டு சரி பாயாசமும் கொஞ்சம் ஜவரிசி பாயாசம் செய்யலாம், வினோக்கு வந்து ஜவரிசி பாயாசம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் வந்து சமைச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன செய்வனோ அதே தான் அன்னைக்கு பண்ணேன். குளிச்சுட்டு வந்ததும் சாமி படத்துக்கு எல்லாமே பூ வச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு போயாச்சு. சரி நம்ம இதுக்கப்புறம் சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுசியம் பண்ணுறதுக்காக 1 கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டேன். அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடியும் அப்புறமா வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லாவே நல்லா மசிச்சு கிண்டி விட்டாச்சு. கூடவே தேவையான அளவு தேங்காவும் சேர்த்து நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்ல வந்து சும்மா லைட்டா வந்து நெய் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த சுசியம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மைதாவும் அரிசி மாவும் ஈக்குவல் ரேஷியோல தான் எடுத்துக்கிறேன். கூடவே லைட்டா வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டு சோடா பவுடரும் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வந்து லைட்டா மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனா நான் வந்து அன்னைக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கல. இதை வந்து நம்ம நல்லா பஜ்ஜி மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி நம்ம சுசியமும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தாலே போதும். படைக்கிறதுக்காக ரொம்ப கம்மியாக தான் வந்து சமைச்சனே, மீதி எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஏன்னா ஈவினிங் போல் வினோக்கு வந்து சூடாக சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதுவே வந்து ஜாஸ்தி தான், நான் 1 or 2 தான் சாப்பிடுவேனே. ஆனால் எனக்கு கரெக்டாக 2 வச்சு படைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக 10 அதை மாதிரி சமைச்சிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜ்
ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மசால் வடை. மசால் வடை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சம் நல்லா கொரக்கொரப்பாக தான் அரைச்சி பண்ணேன். எனக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு பிடிக்காது, நான் கொஞ்சம் கொரக்கொரன்னு அரைச்சி அதில் வந்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா சோம்பு வந்து நான் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் எண்ணெயில் நல்லா தட்டி போட்டு எடுத்தாச்சு. வடமாவும் இதை மாதிரி தான் கொஞ்சமாக சமைச்சிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு. வினோக்கு வந்து சுசியும் பிடிக்கும், ஆனால் வடை வந்து அவங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை தான் எனக்கும் பிடிக்குமே, ஆனால் எனக்கு உளுந்த வடை வந்து சமைக்க எனக்கு வரலை, அதனால தான் நான் மசால் வடை சமைச்சேன். அது மட்டும் இல்லாமல் புளி சாதத்துக்கு வந்து மசால் வடை தான் நல்லாயிருக்கும், அதனால் சரி ஓகே மசால் வடையே சமைக்கலாம்னு சொல்லிட்டு மசால் வடையே நான் சமைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து நான் அந்த புளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா பாயாசம், இது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சைடில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக யாரும் புளி சாதம் வச்சுலாம் படைச்சிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. சரி எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக செய்யணும், அதே சமயத்தில் நம்ம படைக்கணும் இல்லையா, தீபாவளி ஆச்சு அதனாலன்னு தான் சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து புளி சாதம், தயிர் சாதம் வந்து சமைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுவே தீபாவளி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சமைச்சிருக்கவே மாட்டேன். இன்னும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கும் நான் வீட்டில் தனியாக இருந்ததுக்கும் கண்டிப்பாக அன்றைக்கி சமைச்சிருக்கவே மாட்டேன், இருக்கிறதே வச்சு சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து பாயசத்துக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்பளமும் லைட்டாக வந்து 2-3 பொரிச்சு அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:15 போலவே நான் சமைச்சு முடிச்சாச்சு, ஏன்னா சமைக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, அதனால் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம படைச்சிடலாம்னு சொல்லிட்டு படைக்க வந்தாச்சு, ஏன்னா நான் காலையிலையும் எதுவுமே சாப்பிடலை இல்லையா, அதனால் ஓகே படைச்சிடலாம்னு சொல்லிட்டு படைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். எதுக்கும் வந்து வினோக்கிட்ட சும்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சும்மா வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன், என்ன சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு நான் படைச்சிட்டேன். எதனால் கேட்டேன் அப்படின்னா அவங்க முன்னாடி வீக் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து போயிருந்தாங்க, பட் ஆனால் அப்போ வந்து கரெக்டாக 12:00 வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி அதனால் சரி இந்த வீக் வர முடியுமா அப்படின்றதுக்காக கேட்டேன், பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா படையல் வந்து எனக்கு எதுவுமே இல்லை வச்சு படைக்கிறதுக்கு, எனக்கு தெரியும்ல முன்னாடி நாளே வினோ இருக்க மாட்டாங்க, நானும் பெருசாக எதுவும் சமைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சாட்டர்டே வந்து சமைச்சேன். அந்த சோமாஸ் முறுக்கு, ரவா லடி எல்லாமே நான் வந்து டேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன், சரி படைச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் படைக்கும் போது படையல் நல்லா பெருசாக போடுவாங்க, இங்கே நான் வெறும் புளி சாதம் வச்சு படைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால தான் அந்த முறுக்குலாம் வந்து நான் அப்படியே சாப்பிடாமல் வச்சுட்டு சரி படைச்சிட்டே நம்ம ஒருடியாக சாப்பிட்டுக்கலாம்னு விட்டாச்சு. படைச்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் எண்ணெயே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எங்கள் வீட்டிலலாம் படைச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரியர், டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சதை எடுத்து அதை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்னன்னு பார்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.